ஓட்டு மட்டும் கேட்டு வரட்டும், இருக்கு கச்சேரி. திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு காத்திருக்கும் ஆஃபர். டெல்டா விவசாயிகளை திமுக காங்கிரஸ் கூட்டணி கர்நாடகாவிடம் மீண்டும் கையேந்து விட்டதாக டெல்டாவில் விவசாயிகள் கொதிப்படைந்துள்ளனர். ஒவ்வொரு வருடமும் மழைக்காலம் என்றால் காவிரி நதிநீர் பிரச்சனையும் சேர்த்து வந்துவிடும். அந்த வகையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் மேகேதாட்டு அணையின் பிரச்சினை தொடர்ந்து வந்து கொண்டே உள்ளது. கர்நாடகா மாநிலம் ராம்நகர் மாவட்டம் கனகபுராவில் மேகேதாட்டு பகுதியில் இந்த அணையை கட்டுவதில் கர்நாடக அரசு தீவிரம் காட்டி வருகிறது. குடிநீர் தேவைக்காகவும் மின் தேவைக்காகவும் மட்டுமே இந்த அணை கட்டப்படுவதாக கர்நாடக அரசு கூறினாலும், நதிநீர் பங்கிட்டு உரிமையுள்ள மாநிலங்களிடமிருந்து அனுமதி பெறாமல் கட்டக்கூடாது என்ற விதிமுறையையும் மீறி மேகதாது அணையை கட்ட கர்நாடகா உறுதியாகவும் உள்ளது. பல ஆண்டுகளுக்கு பிறகு சட்ட போராட்டத்தின் விளைவாய் 1991 செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கால் தமிழகத்திற்கு 177.25 TMC வழங்கும்படி இறுதி தீர்ப்பு வந்துள்ளது. இதனை மோடி பிரதமர் ஆனதற்கு பின் தமிழக கர்நாடகா ஆகிய இரு மாநிலங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக பார்த்துக் கொண்டார். ஆனால் கர்நாடகத்தை ஆளும் பாஜக இந்த மேகேதாட்டு அணையை கட்ட எந்த நடவடிக்கையும் சமீப காலத்தில் எடுக்காமல் இருந்தது. தமிழகத்தில் இருக்கும் 24 லட்சம் ஏக்கர் பரப்பிற்கு இதிலிருந்து வரப்படும் தண்ணீர் போதுமானதாக இருந்தாலும், இதற்கு தற்போது வேட்டு வைக்கும் விதத்தில் மேகேதாட்டு அணை விவகாரம் தற்போது விஸ்வரூபம் எடுத்துள்ளது. மேலும் இந்த அணை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என சூழலியல் ஆய்வாளர்கள் தங்களது அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே கிருஷ்ணராஜா சாகர் அணையிலிருந்து வரும் தண்ணீர் சேர்த்து வைக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது தமிழகம். இந்நிலையில் மேகேதாட்டு அணையும் கட்டப்பட்டால் அதிலும் நீர்த்தேக்கம் செய்யப்பட்டு தமிழக வயல்களுக்கு நீர் கிடைக்கும் என்பது காணல் நீர் ஆகிவிடும் என்பது கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 2021 தமிழகத்தில் இருக்கும் அனைத்து கட்சிகளும் அணை கட்டும் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது. மேலும் தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை இதற்காக ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்தையும் மேற்கொண்டார். ஆனால் கர்நாடக காங்கிரஸ் இந்த திட்டத்திற்கு ஆதரவு அளித்து தனது பேரணியை தொடங்கியது. ஆரம்பத்தில் இருந்தே மேகதாட்டு அணை விஷயத்தில் தனது இரட்டை வேடத்தை அம்பலப்படுத்தி வருகிறது காங்கிரஸ். இந்த நிலையில் மே 10 நடைபெறவிருக்கும் கர்நாடக சட்டசபை தேர்தல் வாக்குறுதியாக ₹9,000 கோடியில் மேகதாட்டு அணை திட்டம் செயல்படுத்தப்படும் என்று காங்கிரஸ் கூறியுள்ளது. இந்த திட்டத்தை ஆதரிக்கும் வகையில் கர்நாடக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை குறித்து தமிழக காங்கிரசும் மௌனம் காத்து வருகிறது. தமிழக காங்கிரஸை போன்று அதனுடன் கூட்டணியில் இருக்கும் திமுகவும் இதில் மௌனம் காத்து வருகிறது. தமிழகத்தில் பெரும்பான்மையான விவசாயிகள் நம்பியிருப்பதை இந்த காவிரி நதியை தான். அப்படிப்பட்ட சூழலில் மேகேதாட்டு அணை கட்டப்பட்டால் தமிழகத்திற்கு நீர்வரத்து குறையும். ஆதலால் இந்த அணை கட்டப்படக்கூடாது என்பது தமிழகத்தில் இருக்கும் அனைத்து டெல்டா விவசாயிகள் பல நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. ஆனால் இதற்கு எதிராக கர்நாடக காங்கிரஸ் நாங்கள் 9,000 கோடி ரூபாய் செலவில் மேகதாது அணையை கட்டுவோம் என தனது தேர்தல் வாக்குறுதியிலே குறிப்பிட்டு இருப்பது தமிழர்களை, குறிப்பாக டெல்டா மாவட்ட விவசாயிகளை வஞ்சிக்கும் வகையில் அமைந்துள்ளது. அதே நேரத்தில் கர்நாடக காங்கிரஸ் அளித்த வாக்குறுதிக்கு தமிழக காங்கிரசும் அதன் கூட்டணியில் உள்ள திமுக அரசும் எந்தவித எதிர்ப்பையும் தெரிவிக்காமல் இருப்பதால் தமிழகத்தில் குறிப்பாக டெல்டா விவசாயிகள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த விவகாரம் திமுக அரசிற்கு பெரும் தலைவலியாகவும் அமைந்துள்ளது. இதற்கு முன்னதாக நானும் டெல்டா காரன் தான் என்று கூறிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஏன் இதுவரையில் இந்த விவகாரம் பற்றி எதுவும் பேசாமல் இருக்கிறார் என டெல்டா விவசாயிகள் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.